ஒரு வாய்ப்பே கிடைக்காம நம்ம முடக்கப்பட்டு இருப்போம் தெரியுங்களா அன்னைக்கு தெரியும் வாய்ப்போட வழி என்ன அப்படிங்கிறது அப்போ தான் நான் உணர்ந்தேன் டொனேஷனே வேண்டாம் அவங்க பொண்ணுக்கு நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டுங்க அப்படின்றாங்க அமௌண்ட்டில் சாதிக்கணும் நம்ம சாதிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரணும் ஒன்லி ஃபோர் ஹவர்ஸ் வீக் ஐ வில் ஒர்க் ஆனால் நான் ஏர்ன் பண்ண மணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஐ ஸ்டார்டட் மை ஓன் ஸ்கூல் எனக்கு எங்கள் அம்மா அப்பா கொடுத்த பெரிய சொத்து எஜுகேஷன் தான் திஸ் இஸ் ஹேர்ஷனி ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அடார் த லாங்குவேஜ் ஸ்கூல் நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளை ரெகனைஸ் பண்ண ஒரு இடம் இருக்கும் என்னோட டேலண்ட் எனக்கு தெரிய வச்சது என்னோடய ஸ்கூல் தான் என்னோடய டீச்சர்ஸ் என்னோடய பிரின்ஸிபல் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஸ்கூல் படிக்க போனால் ஃபர்ஸ்ட்லேருந்து டென்த் வரைக்கும் படித்த ஸ்கூல் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட ஸ்கூல் எனக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வச்சது என்னோட ஸ்கூல் நான் ஒரு நல்ல டான்சர் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சது என்னோட ஸ்கூல் ஸ்கூல் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு மட்டுமே கிடையாது இல்ல புக்ஸ் மட்டுமே கிடையாது வி வில் லேர்ன் டிசிப்ளின் செகண்ட் திங் நம்மளோட டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் அது இருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோட வேல்யூ என்னன்னு தெரியல ஒன்ஸ் நான் ஸ்டெப் அவுட் ஆனேன் டென்த்துக்கு அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஸ்கூல் விட்டு வெளியே போகிறேன் நான் லெவன்த்துக்கு வேறு ஸ்கூல் போக வேண்டிய சுச்சுவேஷன் நான் போகிறேன் போகும்போது ஒரு வாய்ப்பே கிடைக்காம நம்ம முடக்கப்பட்டு இருப்போம் தெரியுங்களா அன்னைக்கு தெரியும் வாய்ப்போட வழி என்ன அப்படிங்கிறது அப்போ தான் நான் உணர்ந்தேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடச்சி நம்ம யூஸ் பண்ணாமல் இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அந் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட வழி என்ன ஆப்பர்ச்சுனிட்டியோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நான் லெவன்த் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அட் த சேம் டைம் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கும் அந்த மாதிரி என் லைஃப்பில் ஒரு பெரிய அடி விழுந்தது வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்கள் அப்பா வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தோம் அது வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் அவர் லாஸ் பண்ணம்போ எதுவுமே இல்லை நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னோடய தம்பி நாலு பேர் மட்டுந்தான் மொத்த ஃபினான்ஷியலாக ஒரு அடி விழுந்துச்சு எங்கள் எங்களோட மொத்த லைஃப்லேயும் அப்படி விழும்போது திரும்பி எழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள அப்படி இருக்கப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் எப்படியோ லெவன்த்தில் என்னோடய அம்மாவோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க என்னோடய எஜுகேஷனுக்கு எல்லாரும் எல்லா டைமும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கள்ல எப்படியோ டுவெல்த் வரைக்கும் நான் வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டேன் டுவெல்த் முடிச்சுட்டு வெளியே வர டைம் ஒன் இயர் ஃபீஸே கட்டல செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேலன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐ காட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன் மை டுவெல்த் சந்தோஷப்பட வேண்டிய நிமிஷம் அது ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கியிருந்தேன் ஒன் நைன்ட்டி ஃபோர் வாங்கியிருந்தேன் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அடுத்து காலேஜ் எப்படா போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலமை எந்த காலேஜ் போகிறதுன்னு தெரில ஒரு பாப்புலரான காலேஜில் சீட் கிடைக்கிது டொனேஷனே வேண்டாம் அவங்க பொண்ணுக்கு நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டுங்க அப்படின்றாங்க அமௌண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ட்ரஸ்ட் பேஸ் காலேஜில் கடைசியில் எனக்கு வெறும் ஆறாயிரரூவா கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிற டைமில் என்னை வந்து அந்த காலேஜில் தான் சேர்த்துனாங்க ஹாப்பியாக நான் போய் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிசி ஒப்படைக்கணும் டுவெல்த்தில் டிசி டுவெல்த் ஸ்கூலில் போய் நான் டிசி வாங்கணும் டிசி வாங்குறக்கு நானும் எங்கள் அப்பாவும் போகிறோம் லைஃப்பில் அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ண நாள் என் லைஃப்பில் திரும்பி வந்துடவே கூடாது ஆனால் ஏன் அந் அந்த நாளை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபீஸ் கட்டாமல் அந்த இடத்துல நான் டிசி வாங்கிட்டு வரணும் அவ்வளோ பெரிய ஸ்கூல் அது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேலன்ஸ் இருக்குது டிசி வாங்கி நான் என்னோடய காலேஜில் கொடுக்கணும் போய் நிற்கும் போது அந்த டிசி நாங்கள் காசு கொடுக்காமல் வாங்கும் போது நானும் எங்கள் அப்பாவும் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு அசிங்கம் அந்த ஒரு விமர்சனம் எங்களால் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும் நான் திரும்பி அந்த அந்த இடத்துக்கு நான் போட போவேன் கண்டிப்பாக நான் தான் அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறது என் மனசுல இருக்க ஒரு வெறி அதனால அந்த இடத்துல நான் பட்ட அசிங்கம்னால நான் வந்து எஜுகேஷனை வெறுக்கலை ஒரு வெறியும் ஒரு மனசுல ஒரு வைராக்கியம் தான் வந்தது சாதிக்கணும் நம்ம சாதிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரணும் இந்த இந்த ஒரு காரணத்தினால நான் எஜுகேஷனை வெறுத்தரக்கூடாது அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு நாள் என் லைஃபையே மொத்தமாக மாற்றுச்சு காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டேன் எல்லாத்து மாதிரியும் நம்மளும் வந்து படுத்து வந்தோம் படித்தோம் போகணும்னு இருக்கக்கூடாது யூனிக்காக நம்ம எதாவது பண்ணணும் யூனிக்காக நமக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது நம்ம அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருது நம்ம ஏன் ஃப்ரெஞ்ச் படிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படி நினச்சி நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணப்போவே நான் போய் கோர்ஸ் பற்றி விசாரிக்கிறப்போ தெரிஞ்சுது அஃபோர்டபுளாக இல்லை கொஞ்சம் அதிகமாக நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டியூஷன் சென்டருக்கு வேலைக்கு போகிறேன் ஆயிரத்து ஐநூறுரூவா ஒரு மாதத்தோட சம்பளம் எனக்கு மாஸ் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணணும் மா நாலு மணி நேரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சம்பாரித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் ஹோம் டியூஷன்ஸ் எடுத்தேன் ஃபோர் தௌசண்ட் வந்தது அதை வச்சு நான் வந்து காலேஜ் ஃபீஸ் அண்ட் ப்ளஸ் சைட் பை சைடில் ஃப்ரெஞ்ச் படித்தேன் ஃப்ரெஞ்சு படித்து நான் என்னோடய ஏ டூ லெவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்டாஃப் என்னோடய எனக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லி கொடுத்தவங்க ஹர்ஷினி இந்த மாதிரி ஒரு ஹோம் டியூஷன் வந்திருக்கு நீ ட்ரை பண்ணக்கூடாது நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஃப்ரென்ச் தான் ஃப்ரென்ச் தான் நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேர் ஜோஷிதா ஐ வாண்ட்டு டு மென்ஷன் ஹர் ஏன்னா என் லைஃப்பில் அவங்க போட்ட முதல் பிள்ளையார் சொல்லி ஒன்லி ஃபோர் ஹவர்ஸ் அ வீக் ஐ வில் ஒர்க் ஆனால் நான் ஏர்ன் பண்ண மணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் மூணு பேர் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் ஆறு பேர் ஆச்சு ஆறு பேர் ஒம்பது பேர் ஆச்சு ஸோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் டு செவன்டீன் தௌசண்ட் ஏர்ன் பண்ண நம்ம ஒர்க் போகிறோம் அப்புறம் காலேஜ் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணுறேன் ஜாப் ஜாயின் பண்ண டீச்சராக எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஃப்ரெஞ்ச் டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டாஃபை ஒர்க் பண்ணும்போது எனக்கு மிஞ்சினது ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் ஏன்னு ஏன் கேட்குறீங்களா காலையிலேருந்து நான் சாய்ந்தரம் வரைக்கும் எட்டு மணி நேரம் வேலை அந்த இடத்துல ரெக்கக்னிஷன் கிடையாது ப்ராப்பர் சேலரி கிடையாது எதுவுமே இல்லை அந் அப்போ என் மனசு சொல்லிச்சு இல்லை இந்த இடம் உனக்கானது கிடையாது நீ கண்டிப்பாக வேறு இடத்துக்கு மாறி போகணும் உன்னோட ட்ரீம் இது கிடையாது அப்படின்றது ஸோ நான் குவிட் பண்ணேன் அப்புறம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் பட் ஸ்டில் ஐ வாஸ் லைக் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதை நம்ம ர சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் இந்த லாங்குவேஜை ஆக்சசபிளாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய கனவு ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஐ ஸ்டார்டட் மை ஓன் ஸ்கூல் ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ஜூனில் வந்துட்டு ஃப்ரீ விசாவில் ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தேன் நம்மளாம் கோயம்புத்தூர் தாண்டுவோமா அப்படின்னு நினச்ச காலகட்டங்கள் போய் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிய முடியுமா அப்படின்னு நினச்ச காலம் போய் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அட் த சேம் டைம் இந்த லாங்குவேஜ் இது ரெண்டும் தான் என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போச்சு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நம்ம போய் ஒரு தடவை பார்க்குற மாட்டோமா ஒரு தடவை நான் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேனா வெறும் புக்கு வீடியோ எல்லோரும் சொல்றதை கேட்டிருக்கேன் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் ஃப்ரான்ஸை ஆனால் ஒரு தடவை நான் போயிட மாட்டேன்னா நினச்சது நான் பதினஞ்சு நாள் ஒரு ட்ரிப்பில் நான் வந்து ஃப்ரான்ஸ் போனேன் அங்கே போய் ஒரு கோர்ஸ் பண்ணேன் அதுவும் ஃப்ரீ விசார் நான் எந்த செலவுமே பண்ணலை அங்கே போய் நான் ஒரு கோர்ஸ் பண்ணேன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன் அதோட ரெக்கக்னேஷன் இன்றைக்கி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஸோ நம்ம வந்து நம்மளோட கனவு அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸால் நம்ம வந்து அதை டிசைட் பண்ணவே கூடாது இன்றைக்கி நம்ம கஷ்டப்படலாம் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம லைஃப் வந்து மாறும் கண்டிப்பாக மாறும் ஒரு நேரம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கேனா அதே டைமில் இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி என்னோடய இன்ஸ்டியூட்டில் ஏங்கிட்ட மோர் தென் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஆக்சஸபிள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் வழியாகவும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தமிழ்லேயும் ஒரு புக் எழுதுகிறேன் ஃப்ரெஞ்ச் டு தமிழ் அப்படிங்கிறதுலேயும் நான் ஒரு புக் எழுதிட்டுருக்கேன் அதை சீக்கிரமாக வெளியே வரதான் போகுது ஸோ இந்த லாங்குவேஜை எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக எல்லாருமே படிக்க முடியணும் அப்படிங்கிற எல்லாருமே படிக்க முடியணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய ஆசை நானும் எங்கள் அப்பாவும் அந்த அந்த சுச்சுவேஷனில் போய் அங்கே டிசி வாங்க நிற்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ண அந்த அவமானம் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட என்னோட பிரின்சிபல் அவங்க என்னை பார்க்கல என்னை பார்க்க விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்க முடியலாம் நீங்கள் சொல்லியிருந்திருக்க வேண்டியது தானே ஏன் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க ஏன் இந்த இடத்துல வந்து நிற்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு ஃபீஸ் டிஃபால்டர்ஸாக எப்போவுமே நிற்பேன் அந்த இடத்துல அவ்வளோ தூரம் நாங்கள் அவங்க கிட்டே சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னபோது அந்த இடத்துல நான் டிசி சைன் பண்ணுறேன் டிசி சைன் பண்ணுறப்போ என் கண்ணில் தண்ணி தான் வருது அவங்க எங்கள் அப்பாவை கேள்வி கேட்டுருக்காங்க காசு காசு இல்லை தான் ஆனால் பட் அவ என் பேரண்ட்ஸ் எனக்கு என்ன என்ன நினச்சாங்க அப்படின்னா அவள் காசு இல்லாதனால நம்மள அவளை படிக்க வைக்க முடியாமல் போயிடக்கூடாது அவளுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது க எப்படியாவது கொடுத்துடணும் படிக்கிறாலோ படிக்கலாம் ஆனால் அவளுக்கு கொடுத்துடணும் அது ஏதோ ஒரு வகையில் அவளோட லைஃப்பை வந்து கொண்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அதை நானும் ரொம்பவே ட்ரெஸ் பண்ணேன் ஆனால் அந்த இடத்துல நான் எஜுகேஷனை வெறுத்துடுவணும்னு பயந்தேன் இல்லை அந் அந்த அந்த வழி வந்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஒரு வெறி அந்த இடத்துல என் மனசில் ஏற்பட்ட காயம் வந்து நீ ஜெயிச்சுட்டு இந்த இடத்துக்கு வா நீ ஜெயிச்சுட்டு இந்த இடத்துல வந்து இதே இடத்துல நீ நில்லு கண்டிப்பாக நீ வருவே இந்த இடம் உன் உன் லைஃபே மாற்ற போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்பினேன் அது 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 அதுதான் ரீசன் இன்றைக்கி நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு இன்றைக்கி என்னோடய இன்ஸ்டியூட் மூலயமா நான் நிறையா குழந்தைங்களுக்கு எவ்ரி மந்த் என்னோட வர பேமெண்ட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் என்னோடய ப்ராஃபிட் பேமெண்ட் வந்து ஒரு அநாதாசிரமத்துக்கு போயிட்டு தான் இருக்குது இ நான் இன்னைக்கு அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச ரெண்டு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் இன்னும் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நாலு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது என் லைஃப்பில் நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் அதனால் அது என்னால் எத்தனை பேர்த்துக்கு என்னால் அதை பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால்தான் நான் இதை பண்ணுறேன் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ தாராளமாக எடுத்து பண்ணு உனக்கு என்ன பண் உனக்கு என்ன பிடிச்சதோ நீ அதை பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட் என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கணும் அண்ட் ஆல்சோ டு மை ஸ்பெஷல் பர்சன் அண்ட் என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டீச்சர்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் ஐஸ்வர்யா ஆகட்டும் அங்கிதா எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எவ்ரிபடி ஹூ எவர் சப்போர்ட்டட் மீ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்